கிறிஸ்து நேற்றும் இன்றும் முதலும் முடிவும் ஆல்பாவும் ஒமேகாவும். காலங்கள் அவருடையன, யுகங்களும் அவருடையன, மாட்சியும் ஆட்சியும் என்றென்றும் எக்காலமுமே. ஆமேன். தம்முடைய பரிசுத்த மகிமையான காயங்களால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை கண்காணித்து பாதுகாப்பாராக. ஆமேன். மகிமையுடன் உயிர்த்தெழும் கிறிஸ்துவின் ஒளி அக இருளகற்றி அறிவொளி தருவதாக. கிறிஸ்துவின் ஒளியோ இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவின் ஒளியோ இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவின் ஒளியோ இறைவா உமக்கு நன்றி. அவர் He saw and believed. யோவான் 20:8. கண்டார் நம்பினார். இயேசுவின் பாந்தர்களே, உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான உயிர்த்த கிறிஸ்துவின் வாழ்த்துக்கள். ஹாப்பி ஈஸ்டர். 40 நாட்கள் தபம், ஜபம், ஈகை இவைகளின் உச்சக்கட்டமாக இந்த இரவு விழித்திருந்து ஆண்டவர் உயிர்ப்பை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். திறந்த கல்லறை திருச்சபையின் கருவறை. திறந்த கல்லறை, கல்லறைக்கு யாரும் பூட்டு போட மாட்டாங்க. ஆனால் ஒரு கல்லறைக்கு பூட்டு போடப்பட்டது, காவல் காக்கப்பட்டது. இருப்பினும் அவைகளை உடைத்து எறிந்து ஆண்டவர் இயேசு வந்தார். ஆகவே ஒன்றுமில்லாத அந்த வெறும் மேலாடை மட்டும் இருந்ததை பார்த்து, இட் இஸ் நாட் தி எண்ட், இட் இஸ் தி பிகினிங். புல் உறங்கியது, பூ உறங்கியது, காற்று உறங்கியது, கடல் உறங்கியது, நதி உறங்கியது, மதி உறங்கியது. ஆனால் உண்மைக்கு என்றுமே உறக்கம் இல்லை. தர்மத்தினை சூது கவ்வுவது போல தோன்றும், ஆனால் தர்மம் மீண்டும் வென்றே தீரும். இதுதான் உயிர்த்த கிறிஸ்து நமக்கு தருகின்ற செய்தி. ஃபீனிக்ஸ் பறவை தீயில் எரிந்த பிறகும் சிலிர்த்து கொண்டு எழும்பியதாம். ஃபீனிக்ஸ் பறவையே இப்படி சொல்வார்கள், அதற்கு முடிவு இல்லை. அதுபோன்று ஆண்டவரை சாகடித்து விட்டோம் என்று கொக்கரித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு வெறும் சம்மட்டி அடி போல இருந்தது. அவநம்பிக்கையில் ஆழ்ந்து கிடக்கும் இன்றைய சமுதாயத்தின் புதிய ஃபீனிக்ஸ் பறவையாக எழுகிறார் இயேசு. சோர்ந்து போகாதீர்கள், உண்மை இறுதியில் வெல்லும். நம்பிக்கைக்கு சாவு இல்லை, இதை நம்புங்கள். இதுவே பாஸ்கா விழாவின் உற்சாகம். To behold the resurrection, the stone must first be rolled away from our hearts. Peter Chrysologos. இதய கடினம் நீங்கினால் உயிர்ப்பின் தரிசனம் தெரியும். At the dawn of Easter, beautiful things began to happen. Despair began hope. Darkness to give light, hatred to give love, sorrow began to give way to joy. உயிர்ப்பு விழா துவக்கம் நல்லவைகளின் தொடக்கம். ஆற்றாமை நம்பிக்கைக்கும், இருள் ஒளிக்கும், வெறுப்பு அன்பிற்கும், துயரம் மகிழ்ச்சிக்கும் வழி கோளுகிறது. Easter is all about the good news that the risen Jesus is
in our midst, ready to work miracle for us if we let him. The good news that nothing can defeat us anymore. Not pain, not misfortune, not even death. உயிர்ப்பு பெருவிழாவில் நல்லவைகள் நிகழத் தொடங்கின. உயிர்த்த இயேசு நம் மத்தியிலே இருந்து அவரை அனுமதித்தால் பல அற்புதங்களை செய்ய தயாராயிருக்கிறார். வேதனையோ எதிர்பாராமையோ சாவோ எதுவுமே நம்மை தோற்கடிக்காது. இயேசு வெற்றி பெற்று விட்டார். நம் இதயத்தை அவரிடம் திறந்தால் நாமும் வெற்றி பெறுவோம். உயிர்ப்பு ஒரு புதிய பாஸ்கா. பழைய பாஸ்காவில் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ராயல் மக்கள் விடுதலை வாழ்வுக்கு கடந்து செல்கின்றனர். புதிய ஏற்பாட்டில் நாம் உயிர்ப்புக்கு கடத்தப்படுகிறோம். உயிர்ப்பு நமது விசுவாசத்தின் மையம். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை எனில் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் பொருளற்றதாயிருக்கும். 1 Corinthians 15:14. உயிர்ப்பு ஒரு அன்றாட யதார்த்தம். வாழ்வு சாத்தியம் என்பதை காட்டுகிறது உயிர்ப்பு. இயேசுவின் வெற்று கல்லறைதான் நம் அனைவருடைய கல்லறைகளுக்கும் தீர்வு. Those who were formerly living in the shame of sin are now living in confidence and in justice. They are not only free but saints. They are not only saints but just men. They are not only just men but sons. They are not only sons but heirs. Not only heirs but brothers of Christ. Not only brothers of Christ but co-heirs. Not only co-heirs but his members. Not only his members but his temples. Not only his temples but instruments of the Holy Spirit. St. John Chrysostom. இவரெல்லாம் அற்புதமான நம்முடைய திருச்சபையினுடைய தந்தையர்களுடைய வார்த்தைகள். பாவத்தின் பிடியில் வாழ்ந்தவர்கள் இப்பொழுது தைரியமாகவும் நீதியிலும் வாழ்கிறார்கள். அவர்கள் சுதந்திரமாக மட்டுமில்லை, மாறாக புனிதர்கள். புனிதர்கள் மட்டுமல்ல, மாறாக பிள்ளைகள். பிள்ளைகள் மட்டுமல்ல, மாறாக பங்காளிகள். பங்காளிகள் மட்டுமல்ல, மாறாக கிறிஸ்துவின் சகோதரர்கள். கிறிஸ்துவின் சகோதரர்கள் மட்டுமல்ல, மாறாக உடன் பிறந்தவர்கள். உடன் பிறந்தவர்கள் மட்டுமல்ல, மாறாக அவருடைய உறுப்பினர்கள். அவருடைய உறுப்பினர்கள் மட்டுமல்ல, அவருடைய கோயில்கள். அவருடைய கோயில்கள் மட்டுமல்ல, தூய ஆவியின் கருவிகள். பாவத்தில் உழன்று கலங்கப்பட்ட நாம் விடுவிக்கப்பட்டு புது வாழ்வு அடைகிறோம். நாம் ரட்சிக்கப்பட்டது மட்டுமல்ல, புனிதர்களாக்கப்பட்டோம். புனிதர்களாக்கப்பட்டது மட்டுமல்ல, இறைவனின் பிள்ளைகளானோம். பிள்ளைகளானது மட்டுமல்ல, அவரின் வாரிசுகளானோம். வாரிசுகள் மட்டுமல்ல, அவர் மாட்சியில் பங்கு பெறுவோரானோம். மாட்சியில் பங்கு பெறுவோர் மட்டுமல்ல, அவர் தங்கும் ஆலயமானோம். அவர் தங்கும் ஆலயம் மட்டுமல்ல, அவரது தூய ஆவியின் கருவிகளானோம். ஜீசஸ் கிரைஸ்ட் டெட் அண்ட் ரெசரெக்டட் இஸ் அ சுப்ரீம் மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் ஆக்டிங் ஆஃப் த டிவைன் மர்சி. செயின்ட் போப் ஜான் பால் II. கிறிஸ்து நமக்காக மரித்து உயர்த்தது இறை இறக்கத்தின் உயரிய அடையாளம். பிரதரன், லெட் அஸ் ஃபியர்லெஸ்லி அக்னாலெட்ஜ் அண்ட் ஓப்பன்லி ப்ரொக்ளைம் தட் கிரைஸ்ட் வாஸ் க்ரூசிஃபைட் ஃபார் அஸ். லெட் அஸ் கன்ஃபெஸ் இட் நாட் இன் ஃபியர் பட் இன் ஜாய், நாட் இன் ஷேம் பட் இன் க்ளோரி. சென்ட் அகஸ்டின். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே அறையுண்டார் என பயப்படாமல் ஏற்றுக்கொண்டு பகிரங்கமாக பறைசாற்றுவோம். பயத்தினாலே அல்ல, மகிமையுடனும் எடுத்துரைப்போம். பிகாஸ் ஹீ லீவ்ஸ், ஐ கேன் ஃபேஸ் டுமாரோ. ஹீ லீவ்ஸ், ஆல் ஃபியர் இஸ் கான். ஐ நோ ஹீ ஹோல்ஸ் அ ஃபியூச்சர் அண்ட் லைஃப் இஸ் வொர்த் லிவிங் ஜஸ்ட் பிகாஸ் ஹீ லீவ்ஸ். இயேசு வாழ்கிறார். ஆகவே நாளைய நான் எதிர்கொள்ள முடியும். ஆகவே என் பயம் அகன்றது. எதிர்காலத்தை கொடுப்பவர் அவரே என்பதை அறிவேன். ஆகவே என் வாழ்வு பயனுள்ளது. ஜபம். God our Father, by raising Christ your Son, you conquered the power of death and opened for us the way to eternal life. Let our celebration today rise us up and renew our lives by the Spirit that is within us. Through our Lord Jesus Christ your Son, who lives and reigns with you in the Holy Spirit, one God forever and ever. Amen. தந்தையாமே இறைவா,
உன் திருமகனின் உயிர்த்தெழுதலின் மூலம் மரணத்தை வென்று நிலை வாழ்வின் வழியை எங்களுக்கு திறந்து வைத்தீர். இந்த விழா எங்களை ஆவியின் புது வாழ்வுக்கு எங்களை இட்டுச் செல்வதாக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஏற்று வர மருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். ஃபேஸ்புக் எனும் வாட்ஸ்அப் குழுவில் இருக்கக்கூடிய அநேகர் இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கின்றீர்கள், பிறருக்கும் பகிர்கின்றீர்கள். எனவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஈஸ்டர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ப்ளீஸ் ப்ரே, கேர், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நாளை காலை திருப்பலி இருக்காது, ஞாயிற்றுக்கிழமை மாலை திருப்பலி 6:30 மணிக்கு நடைபெறும் என்பதை அறிவிக்கின்றேன். எழுந்து நிற்போம், ஜெபிப்போமாக. எல்லாமல்ல இறைவாம், உயிர்த்த கிறிஸ்துவின் ஆற்றல் எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் செயல்படுவதாக. தீமையிலிருந்து நாங்கள் நன்மைக்கு வரவும், பொய்மையிலிருந்து உண்மைக்கு வரவும், சாவிலிருந்து வாழ்வுக்கு வரவும் உயிர்த்தாண்டவர் எங்களுக்கு வழிகாட்டியது போல நாங்களும் வெற்றி வீரர்களாக வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருப்போம். நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கு. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே, God bless you. Happy Easter to all of you.